எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB PC எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் லாஸ்ட் மினிட் ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட் 20 காணொளி. முதல் கேள்வி: தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா எது? பொங்கல். பொங்கல். உழவர்கள் எந்த நாளில் விதைத்து எந்த நாளில் அதை எந்த திங்களில் விதைத்து எந்த திங்களில் அறுவடை செய்து பயனடைவர்? ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர். மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. போகி பண்டிகை. மாடு என்ற சொல்லுக்கு பொருள். மாடு என்றால் செல்வம். செல்வம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோரி. லோரி. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உத்தராயன். உத்தராயன். கயல் எந்த ஊரில் உள்ள கோவிலை பற்றிய கனவு கண்டால்? மாமல்லபுரம். மாமல்லபுரம். கோவில் போலவும் தேர் போலவும் காட்சியளிக்கும் கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம்? மகாபலிபுரம். ரதம் போன்ற வடிவில் உள்ளதால் இதனை ரதக்கோயில் என்று அழைப்பர். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு டேஸ் கோவில் என்று பெயர். பஞ்சபாண்டவர். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7 நூற்றாண்டை சேர்ந்தவர். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் தவறானவற்றை குறிப்பிடுக. மலைக்கோட்டை. என மலைக்கோட்டை திருச்சியில் உள்ளது. அடுத்து, மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப பணி யாருடைய காலத்தில் தொடங்கியது? மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். மாமல்லபுரம் கோவிலில் உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டு உள்ள சிற்பம் யாருடையது? அர்ஜுனன். அர்ஜுனன். மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் உள்ள இடம்? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் உள்ள இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம் கோவிலுக்கு மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் யாருடைய பெயரை வைத்தார்? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம். மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8. 8. மேலணத்தில் மையப்பகுதியை உரசுவதால் டேஸ் தோன்றுகிறது. ரகரம். ரகரம். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று என திருவள்ளுவர் விருந்தினரை குறிப்பிடுகிறார். மோந்து பார்த்தால் டேஸ் மலர் வாடிடும். அனிச்சம் மலர். அனிச்சம் மலர். திருவள்ளுவர் அனிச்சமலரை யாருடன் ஒப்பிடுகிறார்? விருந்தினருடன். விருந்தினருடன். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என டேஸால் நினைப்பது கூட தீமை என்கிறார் வள்ளுவர். உள்ளத்தால் கூட நினைப்பது தீமை என்கிறார் வள்ளுவர்.
நன்றி.